நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் பாலியல் குற்றவாளிகள் விட்டு வைக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் உருவாக்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகேயுள்ள குண்டலப்புலியூர் கிராமத்தில் கேரளாவைச் சேர்ந்த தம்பதியினர் அன்பு ஜோதி என்ற பெயரில் ஆசிரமம் நடத்தி வந்துள்ளனர். இந்த ஆசிரமத்தில் 100க்கும் மேற்பட்ட முதியவர்கள் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்தவர் சலீம்கான் அமெரிக்காவில் தொழில் புரிந்து வருகிறார். வயதான இவரது மாமா ஜபருல்லாவை நண்பர் உதவியோடு விழுப்புரம் அருகே குண்டலப்புலியூர் கிராமத்தில் உள்ள அன்பு ஜோதி ஆசிரமத்தில் 2021 டிசம்பர் 4 சேர்த்துள்ளார். அதன் பின்னர் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய சலீம்கான் தனது மாமாவை பார்க்க ஆசிரமம் சென்றுள்ளார். அங்கு அவர் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தனது மாமா குறித்து ஆசிரமம் நிர்வாகிகளிடம் கேட்க அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அவர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் முறையான விசாரணையில் திருப்தி இல்லாத சலீம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதி ஆசிரம நிர்வாகிகளை விசாரிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. இதனை அடுத்து ஆசிரமத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளது. ஆசிரமத்தில் 16க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருந்தது அம்பலமானது. இதனை அடுத்து ஆசிரமத்தில் இருந்த 142 பேரையும் அதிகாரிகள் தனித்தனியாக விசாரித்துள்ளனர். அதில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிரமத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆதரவற்ற பெண்களை சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறோம் என கூறி பாண்டிச்சேரிக்கு கூட்டிச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்களே கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். இதே போல இறப்பு மற்றும் எத்தனை நபர்கள் பராமரிக்கப்பட்டார்கள் என்பது குறித்த ஆவணங்கள் முறையாக பராமரிக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ஆசிரமத்தில் இருந்தவர்களுக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆசிரமத்திற்கு சீல் வைக்க ஆணை பிறப்பித்துள்ளார். அரசின் சட்ட நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் வந்த பின் நடவடிக்கை என்பதை விட வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இதுபோன்ற மனநல காப்பகங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.